கேட்கும் செவிகளுக்கு மட்டும்தான் ஞானத்தின் உதடுகள் திறக்கும். சந்தோஷமா வாழணும் தெரிஞ்சு போச்சு, ஆனா எப்படி சந்தோஷமா வாழணும் தெரியல. இப்போ இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அப்போ நிறைவானது எது என்பதை உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா தேட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிலையற்றது அனைத்தையும் விட்டுவிடும். அன்பு வேற, பாசம் வேற. பாசம் பிடிச்சி வைக்கும், வலிக்கி விடும். அன்பு என்பது லிபரேட் பண்ணிவிடும், பாதுகாக்கும் உங்களை. இப்போ நீங்கள் அன்பில் இருக்கீங்களா, பாசத்தில் இருக்கீங்களா? எந்தெந்த உயிர் தயார் நிலையில் இருக்கின்றதோ அந்த உயிர்களுக்கெல்லாம் இந்த ஞானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். குரு மகாவிஷ்ணு தம்பிக்கு மனப்பூர்வமான இதயம் கனிந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குருவே சரணம். எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது, இவ்வளோ ரொம்ப சின்ன குழந்தையா தெரியுது, இறைவன் தான் அந்த ரூபத்துல இருந்தார். அவ்வளோ ஞானத்தோட ப்ராக்டிக்கலா இன்னைய ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு ஹவு டு ஹேண்டில் த பீப்புள், ஹவு டு ஹேண்டில் த சிச்சுவேஷன், ஹவு டு ஹேண்டில் அவர் ஓன் செல்ஃப் டு லிவ் பீஸ்ஃபுல்லி அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக, ரொம்ப எளிமையான முறையில், ஆனால் அதே ஆணித்தரமாக ரொம்ப அழகாக அந்த செஷன் எடுத்துகிட்டு போன மகாவிஷ்ணு தம்பிக்கு உண்மையிலேயே நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜூலை 23rd, 2023 குலாலம்பூர் மலேசியாவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஜூலை 21, 2023 போர்ட்லாங், கிளாங் பக்கத்தில் போர்ட்லாங் அப்படின்ற மலேசியா இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவச வகுப்பை வந்து அறிமுக வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கேஎல் மற்றும் கிளாங் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த இலவசமாக நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். ஞானத்திற்கு உண்டான பிறப்பிடமே நமது தமிழகம் தான். நான் சொன்னது புரிஞ்சா? ஞானம் எங்கே பிறந்தது? தமிழகத்தில் தான் பிறந்தது, தமிழில் இருந்து தான் போச்சு எல்லாமே. ஞானத்திற்குண்டான ஆணிவேர், ஞானத்திற்குண்டான அச்சாவி, ஞானம் என்றாவே தமிழ் தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏபிசிடி 26 எழுத்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கான் நம்ம ஆளுங்க பாருங்க. உயிர் எழுத்தான், அப்புறம் மெய் எழுத்தான், அப்புறம் உயிர் மெய் எழுத்தான். அடடடடடடா, எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறான் பாருங்க. அப்புறம் இன்னொரு எழுத்து ஒன்று இருக்கே, இது எதுலேயும் சம்மந்தப்படாத ஒரு ஒரு எழுத்து இருக்கே, அதுதான் ஆக்சுவலாக உண்மையான உயிர் எழுத்து. அதை ஆயுத எழுத்துன்னு மாற்றிட்டாங்க. உண்மையான ஆயுத எழுத்து என்பது உண்மையாகவே அதுதான் உயிர் எழுத்து. ஏனென்றால் உங்களது உயிர் ஸ்தானத்திலிருந்து உங்களது வார்த்தைகள் பிறக்கிறது. அந்த உயிர் ஸ்தானம் தான் அந்த 10th சொன்ன இல்லையா, அது. அப்போ உயிர் ஸ்தானத்திலிருந்து அக்கு போன்ற ஷேப்லேருந்து பிறக்கக்கூடிய அதுதான் உண்மையான உயிர் உயிரெழுத்தாக இருக்க முடியும். எசர்ணம், இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும், இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டு பயணப்பட வேண்டும். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு பயணப்படுவது மட்டுமில்லாமல் எந்தெந்த உயிர் தயார் நிலையில் இருக்கின்றதோ அந்த உயிர்களுக்கெல்லாம் இந்த ஞானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களை நம்பலாமா, கொடுப்பீங்களா? தயவு செஞ்சு கொடுங்க, நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். பணம், காசு, பேரு, புகழ், வசதி, சொத்து, பத்து, நகை, இது எல்லாம் 80-100 கேம். எத்தனை வருஷ கேம்? 80-80 வரைக்கும் நம்ம வாழ்கிறோம். கேட்கும் செவிகளுக்கு மட்டும்தான் ஞானத்தின் உதடுகள் திறக்கும். உங்களுக்கு ஞானம் வந்துருச்சு. எது? உலகம் எல்லாம் பொய், உலக பற்றுகள் எல்லாம் பொய். நான் சொன்னால் எனவே பைத்தியாரன் சொல்கிறானுங்க. உங்களை சொல்லாமல் இருப்பாங்களா? சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஞானியாக, நல்ல பக்குவம் அடைந்தவராக, நல்ல உயிர் நேயவாதியாக உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் கேட்பவர்களுக்கும் கேட்க தயார் நிலையில் இருப்பவர்களுக்கும் இருப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10 இருப்பாங்களா இல்லையா, அவர்களுக்கு இந்த உண்மையை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். இப்போது இந்த வாழ்க்கை மொத்தமும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டெலாம் பண்ண விரும்பல. அது இதுன்னு கண்டதை சொல்லி, கண்ட விஷயத்தை பேசி உங்களை ரொம்ப சுற்றி விட்டு குழப்பி விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சிம்பிளாக சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கைன்னா என்னென்னு சொல்லி புரிய வச்சிடறேன். பிறந்துட்டோம், ஆமாவா இல்லையா? இப்போ வாழணும், ஆமாவா இல்லையா?
பிறந்துட்டோம், இப்போ வாழணும், சாக போறன்றது தெரிஞ்சு போச்சு, ஆனால் அது எப்பன்னு தெரியாது. அப்போ நான் சாகுற வரைக்கும் ஐயோ சாக போறேன்னு நினைச்சு பயப்படணுமா, இல்லை சாகுற வரைக்கும் சந்தோஷமா வாழணுமா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பிறந்துட்டோம் சாக போறன்றதும் தெரிஞ்சு போச்சு, ஆனாலும் நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். இதில் கிளியராக இருக்கீங்களா? சரி, சந்தோஷமாக வாழணும்னு தெரிஞ்சு போச்சு, ஆனால் எப்படி சந்தோஷமாக வாழணும்னு தெரில. இப்போ இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. நான் சொன்னது புரிஞ்சுதா? சந்தோஷமாக வாழணும்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தெரியவில்லை. அப்போ எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னா, பொன் விட்டுரு, பொருள் விட்டுரு, அது விட்டுரு, இது விட்டுருனாலும் உங்களெல்லாம் விடலாம் முடியாது. நல்லா வாய்கிலேயே பேசுவீங்க, மறுபடியும் அதே வேலையை தான் போய் பார்ப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன வேணாலும் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வேலையை செய்யும்போது இது எனக்கு நிறைவை தராது அப்படின்ற மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணணும். எனக்கு இந்த செயல் நிறைவை தராது. அப்போது அந்த செயல் செய்யும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும், இது நிலையானது கிடையாது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் எனக்கு இது நிறைவை தராது, எனக்கு இது நிறைவை தராது, எனக்கு இது நிறைவை தராது, எனக்கு இது நிறைவை தராதுன்னு சொல்லி நீங்கள் செய்யும் போது என்ன ஆகிவிடுகிறது என்றால், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நிறைவானது எதுன்றது உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காகவே தேட ஆரம்பிச்சிடும். அப்போ நிறைவானது எது என்பதை உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக தேட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நிலையற்றது அனைத்தையும் விட்டுவிடும். இப்போ என்ன ஆகும்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, நீங்களாகவே சுகம் இல்லாத எல்லாத்தையும் விட ஆரம்பிச்சிருவீங்க. இது தேவையில்லாத உங்கள் பிடிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். புரியுதா நான் சொல்கிறது? ஏதாவது நிலையானதை தவிர நிலையற்றது அனைத்தும் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். பிடிப்பு விலகும், பற்று விலகும், பாசங்கள் விலகும். பாசம் வலுக்கி தானே விடுது, பாசம் எங்கே உங்களை காப்பாற்றுது? பாசம் வலுக்குமா உங்களை ஸ்டெடியாக நிற்க வைக்குமா? அன்பு வேற, பாசம் வேற. பாசம் பிடிச்சி வைக்கும், வலுக்கி விடும். அன்பு என்பது லிபரேட் பண்ணி விடும், பாதுகாக்கும் உங்களை. இப்போ நீங்கள் அன்பில் இருக்கீங்களா பாசத்தில் இருக்கீங்களா? பாசத்தில் இருக்கீங்க. அப்போது பாசம் விலகும், பிடிப்பு விலகும், பற்று விலகும், பொருள் பற்று விலகும், அருள் பற்றும் விலகும். அருளும் தேவையில்லை. எதுக்கு அருள் தேவை நமக்கு? உனது வேலையை நீ செய், அருள் தரணுமா வேணாமா நான் முடிவு பண்ண போறேன். ஏன் அருளையும் ஏன் எதிர்பார்க்குறீங்க? எல்லாரும் அருள் வேணும்னு போவான். அருளும் எனக்கு தேவையில்லடா, நான் தகுதியாக இருந்தால் இறைவன் கொடுக்க போறேன். எனக்கு எதுக்கு அருள்னு இருக்கிறவன் யார் அவன்? அவன் மனித பிறவியே கிடையாது. அவன் வேற ஏதோ டைமென்ஷன்ல வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். உடல் மட்டும்தான் இங்கே இருக்கும், அவனுக்கு ஆன்மா இங்கே இருக்கவே இருக்காது. ஏன்? அவன் வேற எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன் எங்கெங்கேயோ போவான் வருவான், ஏதோ ஏதோ சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் உடல் எங்கே இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்குறவனுக்கு? இங்கே இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் அவன் அங்கே இருக்க மாட்டான். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.